அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் இலக்கிய தொகுப்பு என்ற பகுதியில் தரம் 10 மாணவர்களுக்கான நீதிப்பாடல்களில் ஒன்றான அடக்கமுடையார் அறிவிலார் என்ற பாடல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூலானது வாக்குண்டாம். இப்பாடலை பாடியிருப்பவர் ஔவை பிராட்டியார் இப்பாடலை பாடியிருக்கின்றார். இப்பாடல் தொடர்பான விளக்கத்தை நாம் பின்வருமாறு பார்க்கவும். பாடத்துக்கு நாம் செல்வதற்கு முன்பாக, எம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பிரவேசிக்கின்றீர்கள், அகரம் தினேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினந்தோறும் வெளியிடப்படுகின்ற காணொலிகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வந்து சேரும். நாம் இப்பாடத்தை நோக்குவதற்கு முன்பு ஔவை பிராட்டியார் தொடர்பாகவும் வாக்குண்டாம் என்று சொல்லக்கூடிய மூதுரை நூல் தொடர்பாகவும் சிறிய விளக்கத்தை பார்த்துவிட்டு நாம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம். மூதுரை ஔவையார் இயற்றிய ஒரு தமிழ் நீதி நூல். பழமையான அறக்கருத்துக்களை கொண்டிருப்பதால் இது மூதுரை முதுமை சக உரை என்று அழைக்கப்படுகின்றது. இதற்கு வாக்குண்டாம் என்ற இன்னொரு பெயரும் உண்டு. இதன் கடவுள் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம், வாக்கு சக உண்டாம் என்று வழங்கப்படுவதால் இப்பெயர் பெறப்பெற்றது. நம் பாடல் பகுதிக்குள் செல்வோம். இப்பாடல் பகுதிகள் 4 அடிகளை கொண்டுள்ளது. அது பாடலையும் பாடலை கொண்டு கூட்டக்கூடிய முறை சம்பந்தமாகவும் பின்வருமாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. இவ்வாறான பாடல் அமைகிறது. இப்பாடலை கொண்டு கூட்டுகின்ற பொழுது பின்வருமாறு அமையும். கொக்கு மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம். அடக்கம் உடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் என்றவாறு இது கொண்டு கூட்டிய பின்பு அமைகின்றது. பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு என்றவாறு இப்பாடல் அமைகின்றது. இப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தை நாம் பார்ப்போம் ஒவ்வொரு அடிகளாக. அடக்கமுடையார் அறிவு இலர் என்று எண்ணி, இங்கு பின்வருமாறு சந்திப்பிக்கப்படுகின்றது. அறிவிலர் என்று மேற்பாடலில் கொடுக்கப்பட்டிருந்த அறிவிலர் என்று கொடுக்கப்பட்டிருக்க, இங்கு அதனை சந்திப்பிருக்கின்ற பொழுது அறிவு இலர், அறிவு சக இலர் என்று இங்கு சந்திப்பிடப்படும். பார்ப்போம். அடக்கம் உடையார் அறிவு இலர் என்று எண்ணி. அடக்கம் என்பது அடக்கத்துடன் நடந்து கொள்ளுதல், பணிவாக நடந்து கொண்டுதல் என்ற பொருள் இங்கு வந்துடுது. பணிவாக நடந்து கொள்பவர்கள் எல்லாம் அடக்கமுடையார், அடக்கத்துடன் நடந்து கொள்பவர்கள் எல்லாம் அறிவு இலர் என்று எண்ணி, அறிவு இல்லாதவர்கள் என்று எண்ணி நினைத்து விடக்கூடாதாம். ஔவையார் கூறுகிறார், அடக்கமாக பணிவாக ஒருவர் இருக்கின்றார்கள் எனின் அவரை நாம் அறிவு இல்லாதவர் என்று கூறிவிடக்கூடாதாம். அவ்வாறு நினைப்பதோடு மட்டுமல்லாது கடக்க கருதவும் வேண்டாம். கடக்க என்பது இங்கு வெல்லுவதற்கு. ஏன்னா ஒருவர் பணிவாக ஒரு விடயத்தில் இருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டு அவரை வெல்லுவதற்கு நாம் நினைத்து விடக்கூடாதாம் என்று இங்கு அவர் கூறுகின்றார். ஆகவே அடக்கமுடையார் அறிவு இலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம், வெல்லுவதற்கு நினைக்க வேண்டாம், அவர்களை வெற்றி பெற நினைக்கக்கூடாது. எதுபோல் என்று கூறினால், அதற்கு ஒரு உவமை மூலமாக இப்பாடலை மிக அழகாக வர்ணிக்கின்றார் ஔவையார். மடைத்தலை என்று இங்கு கூறப்படுவது நீர் ஓடுகின்ற ஒரு வாய்க்கால், நீர் ஓடுகின்ற ஒரு வாய்க்கால். இந்த வாய்க்கால் நாம் கூறினால் ஆறு என்று கூறலாம், அல்லது குளம் என்று கூறலாம். நீர் ஓடுகின்ற ஒரு குளம் அல்லது ஒரு ஆறு. இவ்வாறு நீர் ஓடக்கூடிய வாய்க்காலிலே சிறிய மீன்கள் ஓடி தெரியும், பெரிய மீன்கள் ஓடி தெரியும். அடுத்தவரை கூறுகின்றார், மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்றவாறு இப்பாடல் அமைகிறது. நீர் ஓடுகின்ற வாய்க்காலிலே ஓடுகின்ற சிறுமீன்கள் ஓடுகின்ற போது அதனை கைவிட்டுவிட்ட கொக்கு அந்த கொக்குக்கான உணவு வருகின்ற வரைக்கும், அந்த கொக்குக்கான மிகப்பெரிய ஒரு மீன் வருகின்ற வரைக்கும் ஒற்றை காலிலேயே ஏங்கி வாடி இருக்குமாம், காத்து கொண்டிருக்குமாம் என்று கூறுகிறார் இந்த இடத்தில் ஔவையார்.
மடைத்தலையிலே நீர் ஓடுகின்ற வாய்க்காலில் ஓடுகின்ற சிறிய மீன்களை எல்லாம் விட்டுவிட்டு தனக்கு உகந்த பின்வருமாறு தனக்கு உகந்த ஒரு பெரிய மீன் வரும் வரைக்கும் கொக்கு காத்து கொண்டிருக்குமாம். எல்லா மீன்களையும் இந்த கொக்கு பிடித்து உண்ணாது. தனக்கான ஒரு பெரிய மீன் வரும் வரைக்கும் இந்த கொக்கு காத்து கொண்டிருந்து அந்த உணவை உட்கொள்ளும். அதுபோல அடக்கமுடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தனக்கான காலம் வரும் வரைக்கும் காத்திருந்து வெற்றி பெறுவார்கள். ஆகவே அவர்களை வெற்றி பெறுவதற்கு நாம் நினைக்கக்கூடாது என்பதை இப்பாடலுடைய பொருளாக அமைகிறது. இப்பாடலுடைய பொருளை பின்வருமாறு கூறுகின்றார் ஔவையார். கொக்கானது நீர் ஓடுகின்ற வாய்க்காலிலே ஆறு அல்லது குளம் கொக்கானது நீர் ஓடுகின்ற வாய்க்காலிலே ஓடுகின்ற சிறிய மீன்களை விட்டுவிட்டு அதற்கு ஏற்ப பெரிய மீன் வரும் வரை காத்திருக்குமாம். அதுபோல உகந்த நேரம் வரும் வரை பணிவுடன் காத்திருப்பவர்களை அறிவில்லாதவர்கள் என்று எண்ணி அவர்களை வெல்லுவதற்கு நினைக்க வேண்டாம் என்று இப்பாடலுடைய பொருள் அமைகிறது. சரிமானவர்களே, மிக சிறிய பாடல். இப்பாடலில் சில வினாக்கள் தொடுக்கப்படுகின்றது. பின்வருமாறு இப்பாடலுடைய மைய கருத்தை எடுத்துரைக்க மிக சுருக்கமாக வினாக்களை நான் விடைகளை தந்திருக்கின்றேன். இதனை நீங்கள் மிக விரிவாக எழுதி கொள்ளலாம். அடக்கமுடையவர்களின் வலிமையை அறியாது அவர்களை வெல்ல நினைப்பவர்களுக்கு தோல்வியே கிடைக்கும் என்பது இப்பாடலுடைய மைய கருத்தாக அமைகிறது. அடக்கமுடையவர்களின் வலிமையை அறியாது அவர்களை வெல்ல நினைப்பவர்களுக்கு தோல்வியே கிடைக்கும் என்று இப்பாடல் மைய கருத்து அமைகிறது. உங்களுக்கு தேவையானவாறு பணிவுடம் இருப்பவர்கள் அறிவிலார்கள் அறிவிலர் என்று எண்ணி நாம் அவர்களை வெற்றி பெற நினைக்கக்கூடாது என்று அமையலாம். அல்லது மேலே குறிப்பிடப்பட்டிருந்த மடைத்தலையில் ஓடுகின்ற அந்த சிறிய மீன்களை விட்டுவிட்டு பெரிய மீன்களை காத்திருக்கின்ற அந்த கொக்கு போல பணி உடையவர்கள் அடக்கமாக இருந்து தன்னுடைய காரியத்தை வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறலாம். உங்களுக்கு விருப்பப்படி இதனுடைய மைய கருத்து சிதையாமல் நீங்கள் கூறுவீர்களானில் அது சரியாக இருக்கும். இரண்டாவது கேள்வி, இப்பாடலில் கொக்கினுடைய இயல்பாக கூறப்படுவது யாது? கொக்கானது நீர் ஓடையிலே திரிகின்ற அனைத்து மீன்களையும் உண்ணாது தனக்கான பெரிய மீன் வரும் வரைக்கும் காத்திருக்கும் இயல்புடையது. ஓகே, மூன்றாவது வினா, பாடலில் குறிப்பிடப்படும் அடக்கமுடையார்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள்? பின்வருமாறு குறிப்பிடுகின்றது, கொக்கானது தனக்கான உணவு வரும் வரை எவ்வாறு காத்திருக்குமோ அதுபோல அடக்கமுடையார்கள் தனக்கான தகுந்த காலம் வரும் வரை காத்திருப்பார்களாம். நான்காவது வினா, பாடலில் கொக்கு விற்கும் அறிவுடையார்களுக்கும் உள்ள பொதுத்தன்மை யாது? இரண்டுக்குமே உள்ள பொதுத்தன்மை, இது உண்மையில் கேட்கப்படுகின்றது. இது பொதுத்தன்மை இங்கு நாம் கூறுகின்றோம், தக்க காலம் வரும் வரை காத்திருத்தல் பின்வரும் அமைகிறது. அடுத்து நாம் ஒரு சில வினாக்களை பார்ப்போம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்ற வரியை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களுக்கு விடை தருகள். இது கல்வி பொதுத்தாதர சாதாரண தர பரீட்சையில் வரக்கூடிய சில வினாக்கள். வினாக்களினுடைய அமைப்பு வடிவில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது வினா, மடைத்தலை என்றால் என்ன? மடைத்தலை எனப்படுவது நீர் நிறைந்த குளம் அல்லது வாய்க்கால். இரண்டாவது, ஓடுமீன் என்று குறிப்பிடுவது என்ன? ஓடுமீன் என்று இங்கு குறிப்பிடப்படுவது ஓடுகின்ற மீன் அல்ல, ஓடுகின்ற மீன் பொருளாக இருந்தாலும் இப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றது குளத்தில் ஓடித்திரிகின்ற சிறிய மீனுக்கு இங்கு ஒப்பிடப்படுகின்றது ஓடுமீன் என்று கூறலாம். உருமீன் என்று இங்கு குறிப்பிடப்படுவது பெரிய மீன் என்று சொல்லலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள உரிச்சொல் யாது? உரு என்பது பெரிய என்ற அர்த்தத்தில் வந்திருக்கின்றது. உரிச்சொல் நாம் வேறொரு பகுதியில் இலக்கண பகுதி நாம் உரிச்சொற்கள் தொடர்பாக தெளிவாக பார்க்கலாம். இப்பாடலில் உரிச்சொல் என்று குறிப்பிடப்படுவது உரு. உரு என்பதற்கு பல பொருள்கள் காணப்படும். அவ்வாறான சில சொற்களை நாம் உரிச்சொற்கள் என்று சொல்லுவோம். கடி, நனி, தவ போன்ற சொற்கள், அது மாதிரியான சொற்கள் தான் உரு. உரு என்ற சொல் இந்த இடத்தில் பெரிய என்ற அர்த்தத்தில் வந்திருக்கின்றது. ஆறாவது வினா, அடக்கமுடையான் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் என்ற வினாவுக்கான வினாக்கள் பார்ப்போம். அறிவிலர் என்று குறிப்பிடுவது அறிவில்லாதவர்கள் என்று சொல்லலாம். கடக்க கருதவும் வேண்டாம் என்பது என்ன? வெல்லுவதற்கு நினைக்க வேண்டாம். மூன்றாவது, அடக்கம் உடையோரை எவ்வாறு கருதிவிடக்கூடாது என்றால் அறிவில்லாதவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. அடக்கமுடையவர்கள் அறிவில்லாதவர் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது என்கின்றார். ஏழாவது வினாவாக, இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி பற்றி விளக்குக. இப்பாடலில் ஓமை அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்பாடலில் அடக்கமுடையோரின் பணிவானது நீர் ஓடும் வாய்க்காலில் மீனது வருகைக்காக காத்திருக்கும் கொக்குக்கு ஓமிக்கப்பட்டுள்ளது. கொக்கானது எவ்வாறு தனக்கான உணவு வரும் வரை காத்திருந்து அதனை பெற்றுக்கொள்ளுமோ அதே போல அறிவுடையோர்கள் தனக்கான காலம் வரும் வரையும் காத்திருந்து காரியத்தை சாதிப்பார்கள் அல்லது கை கொள்வார்கள். இதில் உவமானம் வாடி நிற்கின்ற கொக்கு, உவமேயம் அடக்கமுடையோர்கள், பொதுத்தன்மையானது தனக்கான உணவு கிடைக்கும் வரை காத்திருப்பது.
சரி மாணவர்களே, ஒரு சிறிய பாடலாக இருப்பதனால் சிறிய காணொலியாக முடிக்கின்றேன். அடுத்த காணொலியை நீங்கள் நாளை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இதனுடைய பிடிவை படிவத்தை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பெற்றுக்கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் நீதி பாடல்கள் தரம் 11 மாணவர்களுக்கான வகுப்புகளும் இப்பொழுது யூடியூப் தளத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய அகரம் யூடியூப் தளத்துக்கு நீங்கள் முதல் முறையாக பிரவேசிக்கும் நிலையில் எம்முடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினந்தோறும் வெளியிடப்படுகின்ற காணொலிகள் உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்புக்கு வந்து சேரும். நன்றி மாணவர்களே. அடுத்த காணொலிகள் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் அகரம் தினேஷ்.